மத்திலே வாசித்திருக்கிறோம் தானிய தரிசி புஸ்தகம் அதிகாரம் அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் தானிய வாழ்க்கையில் நேரிட்ட சம்பவத்தை நாம் அறிந்துள்ளாய் இருக்கிறோம் இந்த தானியலை கொண்டு அழித்து போடுமுடியாய் அந்த சிங்கங்களுக்கு வரலாற்றாளர் எழுதுகிறார்கள் இந்த ராஜா ஒரு வாரமளும் ஆகாரம் போடாமல் வைத்திருந்தான் என்றும் அப்பொழுதுதான் வெறியிலே தானியில் உள்ளே போட்ட மாத்திரத்திலே அதை வீறிட்டு பாய்ந்து தாவிதை கட்டித்து கொதறிப்பித்து தின்னும் என்று சொல்லி அருமையான கர்த்தரி பிள்ளைகளே ஆனால் தானியல் வேளையில் தேவன் நமது தூதனை அனுப்பி தானியலை நச்சித்தாரவா இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டான் சாத்தி கேட்கிற அருமையான கத்திரை பிள்ளைகளே காரணம் என்ன பானியல் விசேஷித்த தேவனுடைய ஆவியை பெற்றவர் எந்த நிலையிலும் தேவாதி தேவனை நோக்கி எரிசிலையமை நோக்கி எரிசில் தேவாலயத்தை நோக்கி அவன் ஒரு அடிமைப்பட்டவனாய் நேபாத்தி நேச்சரால் கல்தேய பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் கூட அவன் ஜெபிக்க கூடாதென்று கட்டளைகள் நேபுகாத்து நேச்சாவால் பிறப்பிக்கப்பட்ட போது கூட நிருபத்தில் நேபாத்து நேச்சாரின் ஒப்பனையான ஒப்பான அந்த சிலையை வழிபடாவிட்டால் அவர்கள் சிங்கத்தின் கெவிலை போடப்படுவார் என்று எழுதப்பட்டு ராஜா கையப்பட்டதை அறிந்திருந்த போதும் கூட அவர் அவருடைய வீட்டின் மாடிக்கு சென்று சிலையும் தேவாலயத்தை நோக்கி சன்னலை திறந்து வைத்து அவர் செவித்தார் அல்லவா சிங்கத்தின் கெமிலை போடப்படுவோம் என்பதை அறிந்து கூட ஒரு பயப்படவில்லையே அவர் பிரதான ஆசாரியன்கள் அதாவது பிரதானிகள் ராஜாவுடைய பிரதானிகளுக்கெல்லாம் அவன் தலைவன் அப்படின்னாக்கெல்லாம் அவன்தான் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் ஆனால் இவன் வாழ் சர்க்பத்திற்கோப்பான நேபுவாத்த நேச்சார் சாத்தானு நேபாத்து நேச்சாரே நான் என் பேர் பிரசாபம் அடைய நான் கட்சி மகாபாபின்னு சொன்னானே இந்த நேச்சார் அவனை வழிபட சாத்தான் நான் இதனை எப்படியாயிலும் அந்த சிலையை வழிபட வைக்க வேண்டும் தேவனை மறுதளிக்க செய்ய வேண்டும் என்று அவன் போராடினான் நான் என்ன இடம் கொடுத்தாரா அருமையான கத்திரி பிள்ளைகளே என் நாட்களிலே சாத்தானவன் தேவாதி தேவனை ஆராதிக்கும்படி அவர் துதியை சொல்லி வரும்படி அவருக்கன்று சிருஷ்டிக்கப்பட்ட தேவச்சனங்களாய் நம்மை அழைத்திருக்க நம் தேவனுடைய சித்திரத்தை செய்யவதை விட்டுவிட்டு தேவனுக்கென்று வாழும் வாழ்க்கையை நான் விட்டுவிட்டு அடித்தீமான மாலையை பற்றி கொண்ட பொழுது நியாயத்திற்கு கொடுப்பார் அருமையான பிள்ளைகளே நியாயத்திற்கு வந்தே தீரும் ஆனால் தேவனை மாத்திர அவர் தொழுது கொண்ட போதும் கூட நெய்சாலை கட்டளை மாறாததாய் மாறாத பிரமாணமாய் இருந்தபடியினாலே சிங்க கையில் போடப்பட்ட பொழுதே தேவன் நமது தூதனை அனுப்பினார் அல்லவா